கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது விச் பேரட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் அதை அனுப்புனோடனே நான் சொல்லிட்டேன் இது வந்து இல்லீகல் இந்தியன் பிரீடு வாங்காதீங்க அப்படின்ட்டு அவர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வந்து ஏதோ ஃபாரின் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு கதை சொன்னார் வழக்கமாக எல்லாருமே சொல்கிற கதை இல்லீகல் பெர்ட்ஸும் வச்சிருக்கிற நைன்ட்டி மக்கள் வந்து எல்லாருமே இதே கதை தான் சொல்லுவாங்க காக்கா கொத்தி எங்கள் வீட்டு முன்னாடியே கரெக்டாக போட்டுட்டு போயிடுச்சு எங்கள் அம்மா வந்து ரெஸ்கியூ பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு வந்து நான் நல்லா ஃபுட்டு கொடுத்து ரெடி பண்ணிட்டு நான் பறக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து வீட்டில் வச்சுருந்தாலே அஃபோன்ஸு நம்ம வந்து என்ன கதை சொன்னாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது யாருமே கேட்க மாட்டாங்க இன்னொன்று இது வந்து நம்ம மாதிரி ஊருக்குள்ளெலாம் வந்து வரவே வராது இது வந்து மலைக்காடுகளில் மட்டும்தான் இருக்கும் ஊருக்குள்ளே வந்து வயல்வெளியில் வந்து ரொம்ப ரேராக வரும் தமிழ்நாட்டில் எப்போயாச்சும் ரொம்ப ரேராக வந்து வரும் இந்த செந்தலை கிளிகள் இதோட பேர் இது வந்து இங்கிலீஷில் வந்து பிளம் ஹேட்டட் பேரட்னு சொல்லுவாங்க இந்த செந்தலை கிளிகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு இதை வந்து மலைக்காடுகளில் இருந்து கடத்திட்டு வந்து இல்லீங்களா ஊருக்குள்ளே சேல் பண்ணி அதிலருந்து வாங்கியிருக்க மட்டும்தான் வாய்ப்பே இருக்குது மற்றபடி அவங்க வீட்டு முன்னாடி காக்கா கடித்து கீழே போடுறதுக்குலாம் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நான் வந்து அவர்கிட்ட அப்போவே வான் பண்ணிட்டேன் இதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்காதிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது வந்து உங்களோட இஷ்டம் ஆனால் வீட்டில் வச்சுருக்காங்க அது உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னு நான் வந்து வான் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு இது வந்து லாரி கீட்டு வெரைட்டியாக இதை வந்து வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்டிருந்தாரு பேர்டு வளர்க்குற நிறைய பேர் வந்து எது லீகல் இல்லீகல்னு தெரியாமல் நிறையா ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்க நீங்கள் வந்து வளர்க்குறது வந்து லீகலான பேர்டானு பார்த்து கண்டிப்பாக வாங்கினோம் இல்லீகலாக வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது இதை செந்தலை கிளிகளுக்கு வந்து மேலுக்கு வந்து தலை ஃபுல்லாக வந்து ரெட்டாக இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து பர்பிளாக இருக்கும் இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து இல்லீகல் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட லீகல்னு சொல்லி சேல் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இது வந்து நல்லாவே பேசும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இதை வளர்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் லீகல் மாதிரியே இருக்கிற இல்லீகல் பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து இந்த ப்ளம்ஹேட்டட் பேரட்டும் இருக்கும் முனியான ஒரு குருவி இருக்கும் அதுவும் வந்து ரீசெண்டாக என்ட்ட நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க முனியா குருவி வந்து ஃபீன்ச்சர்ஸ் மாதிரியே இருக்கும் அதுவும் வந்து இல்லீகல் தான் அது ஆனால் அது வந்து லீகல் மாதிரி நிறைய பெட்ஷாப்லேயே வச்சு சேல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் இதான் அந்த முனியா குருவி இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் ஃபீன்ச்சர்ஸ்ன்னு நினச்சி வாங்கும்போதும் கூட கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மட்டுமே வாங்குங்க இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்